டி நகர், சென்னை. சாம்பசிவாயர் காலையிலேயே குளித்து பூஜை செய்துவிட்டு அன்றைய செய்தித்தாளில் மூழ்கியிருந்தார். 8 மணி இருக்கும். வாசலில் நிழலாடவே ஐயர் நிமிர்ந்து பார்த்தார். ஒரு இளைஞன் அவரிடம், சார், என் பேர் வரதராஜன். உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டு உங்களை நாடி உதவி கேட்டு வந்திருக்கேன் என்றான். உட்காருங்கோ. அவன் தயக்கத்துடன் அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்தான். பார்ப்பதற்கு இளமை துடிப்புடன் சிவந்த நிறத்தில் லட்சணமாக இருந்தான். சொல்லுங்கோ, நான் என்ன செய்யணும்? சார், நான் ஒரு ஐடி கம்பெனியில இன்ஜினியர். 3 வருஷமா என்னோட வேலை பார்க்குற பங்கஜோங்கிற ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். ஆனா எங்களோட திருமணத்துக்கு அவ வீட்டில் பயங்கர எதிர்ப்பு. நீங்க தான் எங்களுக்கு மனம் முடிச்சு எப்படியாவது எங்களை சேர்த்து வைக்கணும். என்னதான் பிரச்சனை? ஜாதியா, பணமா, அந்தஸ்தா? அந்தஸ்து தான். நாங்க 2 பேருமே ஐயர் ஜாதி தான். ஆனா என்னோட அப்பா ஒரு புரோகிதர், அவளோட அப்பா ஒரு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியில ஜெனரல் மேனேஜர். அவங்க ஃபேமிலி டீட்டெயில்ஸ்லாம் என்ன? பங்கஜத்துக்கு ஒரு அக்கா, அவளுக்கு திருமணமாகி 2 வருஷங்கள் ஆயிடுச்சு. அவ ஹஸ்பண்ட் வந்து வங்கியில் வேலை பண்ணுறார். அம்மா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், மாம்பழத்தில் வீடு. உங்கள் வயசு என்ன? எனக்கு 28, அவளுக்கு 25. கவலைப்படாத, உங்களோட கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன் என்றார் ஐயர். பங்கஜத்தை நான் ஒரு முறை ஓ முன்னில வச்சு பார்த்து பேசணும். அவளை நாளைக்கு மாலைக்கு அழைச்சுன்னு வரியா? சரி சார். அவன் பவ்யமாக எழுந்து விடை பெற்றான். சாம்பசிவ ஐயரை பற்றி டிநகர், மாம்பலம், மயிலாப்பூர் ஏரியாக்களில் குடியிருக்கும் பிராமணர்களுக்கு நன்கு தெரியும். வயது 50, ஆஜானு பாகுவான தோற்றம். ஐயர் நாயகன் சினிமாவை 4 தடவை பார்த்து ரசித்தவர். அதில் வரும் வேலு நாயக்கரை அவருக்கு மிகவும் பிடித்துவிட பிராமணர்களுக்கு மத்தியில் தானும் ஒரு தாதாவாக வலம் வரத் தொடங்கினார். அவரின் தாதா நாட்டாமை பிராமணர்களுக்கு மத்தியில் மட்டும்தான். அதனால் அவர் ஐயர் தாதா என்று அழைக்கப்பட்டார். ஐயர் இதுவரை 5 காதல் கல்யாணங்களை அடிதடியில் முடியாமல் சுமூகமாக நடத்தி வைத்திருக்கிறார். ஓடி வரும் காதலர்களுக்கு தன் வீட்டிலேயே அடைக்கலம் கொடுத்த சம்பவங்களும் நிறைய. டிநகர் போலீஸ் இன்ஸ்பெக்டருடன் ஐயர் நட்பு பாராட்டுவதால் நிறைய அடிதடி கேஸ்களை எளிதில் சமாளித்து விடுவார். ஐயருக்கு முழுக்கென்றால் கோபம் வரும். அப்படித்தான் ஐயர் ஒரு சதாபிஷேகத்திற்காக போன மாதம் ஸ்ரீரங்கம் போயிருந்தார். சதாபிஷேகத்திற்கு முந்தைய நாள் ஸ்ரீரங்கம் ஸ்ரீனிவாஸ் மஹாலில் காலை 8 மணிக்கு ருத்ர ஏகாதேசி ஜப ஹோமம் நடப்பதால் ஐயரும் நேரத்திற்கு சென்றிருந்தார். ஆனால் காலை 8 மணிக்கு வரவேண்டிய புரோகிதர் 11 மணிக்கு ஒரு புதிய இன்னோவா காரில் தன் பரிவாரங்களுடன் வந்து பந்தாவாக இறங்கினார். காத்திருந்த வயதான பலர் ருத்ர ஏகாதேசியை முன்னிட்டு எதுவும் சாப்பிடாமல் உபவாசம் வேறு இருந்தனர். 11 மணிக்கு வந்த புரோகிதர் தன்னுடைய 3 மணி நேர தாமதத்திற்கு சிறிதும் குற்ற உணர்ச்சியோ வருத்தமோ வெட்கமோ படாமல் கடகடவென மந்திரங்களை சொல்ல ஆரம்பித்தார். மந்திரங்கள் முடிந்து எல்லோரும் சாப்பிட்ட போது 2 மணி. ஐயர் பயங்கர கடுப்பாகிவிட்டார். அங்கிருந்த ஒரு வயதானவரிடம் புரோகிதரை பற்றி கேட்டறிந்தார். அவர் பெயர் கல்யாணவாத்தியாராம், லால்குடி சொந்த ஊராம். கல்யாணவாத்தியார் ஏகப்பட்ட சொத்துக்களுக்கு அதிபதியாம். தன்னை புரோகிதம் பண்ண அழைப்பவர்களிடம் சமையல் கான்ட்ராக்டையும் தானே கேட்டு நிர்பந்தப்படுத்தி வாங்கிக் கொள்வாராம். ஸ்ரீ சிவா விஷ்ணு கேட்டரிங் என்று அதற்கு பெயராம். தவிர வாடகைக்கு ஏகப்பட்ட கார்கள் வைத்திருக்கிறாராம். திருச்சியில் மட்டும் 8 பெரிய வீடுகளாம். அது தவிர 4 கமர்ஷியல் பில்டிங்குகளாம். பணம் என்றால் ஆளாய் பரப்பாராம். மறுநாள் சதாபிஷேகம் நடந்து முடிந்ததும் சென்னை திரும்பும் அவசரத்தில் ஐயர் முதல் பந்தியிலேயே சாப்பிட உட்கார்ந்தார். அவரோடு பலரும் சாப்பாட்டுக்கு பந்தியில் பசியுடன் காத்திருந்தனர். அப்போது காத்திருந்தவர்களுக்கு இலை கூட போடாமல் சமைத்து வைத்திருந்த பதார்த்தங்கள் ஒவ்வொன்றாக வெளியே எடுத்துச் செல்லப்பட்டு அங்கு காத்திருந்த ஒரு மாருதி வேனில் ஏற்றப்பட்டது. ஐயர் வெகுண்டார். விசாரித்ததில் கல்யாண வாத்தியார் தான் சமையல் கான்ட்ராக்ட் என்பதும் சதாபிஷேகத்திற்காக சமைக்கப்பட்டவைகள் வேறு ஒரு பூனல் கல்யாணத்துக்கும் சேர்த்து சமைக்கப்பட்டதையும் அதனால் இங்கு சமைத்துவிட்டு அங்கு அவசரமாக அனுப்பப்படுவதையும் அறிந்து கொண்டார். ஐயர் நேராக சமையல்காரரிடம் சென்று சண்டை போட்டார். பணத்துக்காக என்னதான் செய்யறதுங்கிற வியவஸ்தே இல்லையா? எங்களுக்கு முதல்ல இலை போட்டு பரிமாறுங்கோ என்று அதட்டினார். அவர் ஐயரை கண்டுகொள்ளாமல் மாருதி வேனுக்கு சென்று அங்கிருந்த பதார்த்தங்களை கணக்கு பார்த்து கொண்டிருந்த போது கோபத்துடன் பின்னாலேயே வந்த ஐயர் சட்டென்று தடாலடியாக மாருதி வேனின் சாவியை உருவி கையில் எடுத்துக்கொண்டு விட்டார். சரியான டான்.
சமையல்காரர் உடனே உள்ளே ஓடி சென்று சதாபிஷேகத்திற்கான கூலி 60,000 பணத்தை எண்ணிக்கொண்டிருந்த கல்யாண வாத்தியாரிடம் போய் முறையிட்டார். கல்யாண வாத்தியார் வெளியே வந்து ஐயரிடம் சாவி கேட்டு பெரிதாக சண்டை போட அங்கு பெரிய கூட்டம் கூடி போலீஸ் வந்தது. ஐயர் ரொம்ப மிடுக்காக டி நகர் போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு மொபைலில் பேசிவிட்டு அங்கிருந்த போலீஸிடம் மொபைலை கொடுத்தார். உடனே போலீஸ் பணத்தாசை பிடித்த கல்யாண வாத்தியாரை எச்சரித்தனர். உள்ளே சென்று ஐயர் முதல் பந்தியில் சாப்பிட்டதும் தான் கல்யாண வாத்தியாரிடம், வைதிகம் ஒரு நேர்மையான புனிதமான தொழில், காசு சம்பாதிக்க இல்லை என்று சொல்லி வேன் சாவியை அவர் மூஞ்சியில் விட்டறிந்தார். ஆனால் கல்யாண வாத்தியார் இன்றைய தேதி வரை திருந்துவதாக இல்லை. அவருக்கு பணம் மட்டுமே பிரதானம். இது மாதிரி ஐயர் கோபப்பட்ட சம்பவங்கள் நிறைய. மறுநாள் மாலை வரதராஜன் பங்கஜத்துடன் ஐயர் வீட்டுக்கு வந்தான். ஐயர் அவர்கள் இருவரிடமும் என்ன நடந்தாலும் எவ்வளவு சோதனை வந்தாலும் நாங்கள் திருமணம் மன்னிப்போம் என்று சத்தியம் வாங்கி கொண்டார். அந்த ஞாயிறு பங்கஜத்தின் அப்பாவை அவர் வீட்டில் ஐயர் சந்தித்தார். ஒரு புரோகிதரின் மகனுக்கு என் பொண்ணை தரமாட்டேன், என் ஸ்டேட்டஸ் தெரியுமா உங்களுக்கு? உங்களோட ஸ்டேட்டஸை விட ஒரு புரோகிதரோட ஸ்டேட்டஸ் ரொம்ப உயர்வானது. அவளுக்கு அத்தியாவசியமான ஆச்சார அனுஷ்டானங்கள், சம்ஸ்காரங்கள், கிரகஸ்த தர்மம், பூஜை புனஸ்காரங்கள் எல்லாமே நல்லா தெரியும். உமக்கு என்ன தெரியும்? எங்கிட்ட உங்களோட ஜால்ஜாப் எதுவும் பலிக்காது. இந்த பாருங்கோ, ஒரு திருமணத்திற்கு ஆணும் பொண்ணும் மட்டும் போதும், ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறா. மனசு ஒண்ணுபட்டுட்டா அவளை யாரும் தடுக்க முடியாது. மற்ற பேச்செல்லாம் அனாவசியம். நான் போலீஸுக்கு போவேன், தாராளமா போங்கோ. நான் போலீஸ் ஸ்டேஷன்லயே அவளுக்கு திருமணம் பண்ணி வைப்பேன். யார்கிட்ட பூச்சாண்டி காட்டுறீர்? அடுத்த ஞாயிறுக்குள்ள எனக்கு உங்களோட சம்மதம் வேணும். இல்லைன்னா உங்களோட பொண்ணு பங்கஜத்தை வீடு பூந்து தூக்கிண்டு வரதராஜனோட அவளுக்கு திருமணம் பண்ணி வைப்பேன். தன்னுடைய விசிட்டிங் கார்டை அவர் கையில் திணித்து விட்டு ஐயர் வெளியேறினார். வெள்ளிக்கிழமையே பங்கஜத்தின் அப்பா ஐயருக்கு போன் செய்து வரதராஜனின் ஜாதகத்தை கேட்டு வாங்கி கொண்டார். அடுத்த 2 நாட்களில் ஜாதகம் பார்த்தேன், இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது, வரதராஜனோட அப்பாவே இதுக்கு ஒப்புக்கொள்ள மாட்டார் என்று போனில் கெக்களித்தார். ஏன், ஜாதகம் பொருந்தாலும் அதுதான் மன பொருத்தம் இருக்கே. ரெண்டு பேரும் ஒரே கோத்திரம், பரத்வாஜ கோத்திரம், அதனால சான்ஸே இல்லை. அதனால என்ன, அவசியம் இருந்தால் ஒரே கோத்திரத்தில் கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று எங்கள் கனபாடிகளே சொல்லியிருக்கார். நீங்கள் அமராம உங்களோட மூத்த பிள்ளையும் மூத்த மகளையும் மாப்பிள்ளையும் திருமண மேடையில் அமர்ந்து தாரை வாத்து கொடுக்க சொல்லுங்கோ, அவ்வளவுதான். காதலிச்சவா கோத்திரம் பார்த்துண்டா காதலிப்பா? நீங்கள் போகாத ஊருக்கு வழி தேடுறேன். ஒரே கோத்திரத்தில் நானே 2 கல்யாணங்களை பார்த்துருக்கேன். அவள் இப்போ குழந்தைகளோட சந்தோஷமாக தான் இருக்கா. இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வைக்கிறது உங்களோட பொறுப்பு, ப்ளீஸ். பங்கஜத்தின் அப்பா பதில் சொல்லாமல் ஃபோனை வைத்து விட்டார். ஐயர் உடனே நேரத்தை விரையாகமாக்காமல் வரதராஜனுக்கு ஃபோன் செய்து தன் வீட்டிற்கு அவனை வரச் செய்தார். பங்கஜத்தின் அத்திம்பேர் வேலை செய்யும் வங்கிக்கு அவனுடன் தன் காரில் விரைந்தார். அவர் வங்கியை விட்டு வெளியே வந்ததும் ஐயர் தன்னையும் வரதராஜனையும் அவரிடம் அறிமுகப்படுத்தி கொண்டு அருகில் இருந்த ஹோட்டலுக்கு சென்று அமர்ந்தனர். ஐயர் வரதராஜன் பங்கஜம் காதலை அவரிடம் எடுத்து சொல்லி அவர்கள் ஒரே கோத்திரம் என்பதால் அத்திம்பேர்தான் தன் மனைவியுடன் மணமேடையில் அமர்ந்து பங்கஜத்தை தாரை வார்த்து கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அத்திம்பேரோ, அடி சக்க, அப்படி அசங்கதி, உங்களுக்கு என் வாழ்த்துக்கள் சகல என்று உற்சாகத்துடன் கை குலுக்கினார். மேலும், கவலையே படாதீங்கோ, என் மாமனாரை வழி கொண்டு வந்து இந்த கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேன் என்று உறுதியளித்தார். அடுத்து ஐயர் வரதராஜனுடன் அவன் வீட்டிற்கு சென்று அவனுடைய பெற்றோர்களின் சம்மதத்தையும் வாங்கினார். வரதராஜன் பங்கஜம் திருமணம் சென்னை குஜலாம்பாள் கல்யாண மண்டபத்தில் அக்கா அத்திம்பேர் தாரை வார்த்து கொடுக்க ஐயரின் தலைமையில் மிகச் சிறப்பாக நடந்தது. ஐயர் தாதா நெஞ்சை நிமிர்த்தி கொண்டார். இது நடந்து 4 வருடங்கள் ஓடிட்டு இன்று காலை ஐயர் பேப்பர் படித்து கொண்டிருந்த போது சார் என்று வெளியே குரல் கேட்டது. ஐயர் யாரது என்று வெளியே வந்தார். அங்கு ஒரு தம்பதியினர் கையில் குழந்தையுடன் நின்றிருந்தனர். ஐயர் அவர்களை உற்று பார்க்க, சார் நான் தான் வரதராஜன், இவ பங்கஜம். உங்க தலைமையில தான் எங்க காதல் திருமணம் குஜலாம்பாள் கல்யாண மண்டபத்துல நடந்தது. ஓ எஸ் எஸ், ஐ ரிமெம்பர், ப்ளீஸ் உள்ளே வாங்கோ. அவர்கள் உள்ளே வந்து அமர்ந்தனர். ஐயரை நமஸ்கரித்தனர். ஐயர் தாதா குழந்தையை தூக்கி கொஞ்சிக்கொண்டே, அடி சக்க பையனா, குழந்தைக்கு என்ன பெயர் வச்சிருக்கே என்றார். பரத்வாஜ் என்றான் வரதராஜன்.